இந்த வீடியோ சிரிப்பதற்காக மட்டுமே. யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. ஒருவேளை ஹர்ட் ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. சிரிப்பு வந்துருச்சு, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் தம்பி, என்ன கடை பக்கம் ஆளாக்கணும்? ஒண்ணு இல்லண்ணா, கல்யாணம் ஆயிருச்சு அதான். அடப்பாவே, சரி உன் தலைவிதி. இன்னைக்கு என்ன லஞ்ச் கொண்டு வரல வீட்டுல இருந்து? இல்லைங்கண்ணா, கொண்டு வரல. ஒரு வாரமா பொண்டாட்டி வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. சரி, அதான முறையில் சாப்பிட வரலாமேனு வந்தேன். அதான பார்த்தேன், பொண்டாட்டி ஊருக்கு போனவன், பொண்டாட்டி வீட்டுக்கு ஓடி போனவன் தான் நம்ம கடைக்கு சாப்பிட வரானுங்க. சொல்லு, என்ன சாப்பிட்ற? இருங்க, மெனு பார்த்து சொல்றேன். அது நல்லா இருக்காது, இது வாயிலே வைக்க முடியாது. ஐயா, இது கேவலமா இருக்கும். பசிக்கலண்ணா? பசிக்கலையா? அப்புறம் என்ன வீட்டுக்கு ஒரு மணி நேரம் வந்து முக்க போட்டுட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? இல்லைண்ணா, ரொம்ப பசிக்கல, லைட்டாக தான் பசிக்குது. ஒரு தயிர் சாதம் போதும். தயிர் சாதமா? சரி ஓகேப்பா. அண்ணா, என்ன 30 ரூபா? 30 ரூபாயா தம்பி? தயிர் சாதம் 50 ரூபா. என்னது, 50 ரூபாயா? ஏன், தக்காளி விலை ஏறிடுச்சுல? ஏங்க, தக்காளி விலை ஏறினதுக்கும் தயிர் சாதத்துக்கும் என்னையா சம்பந்தம்? கரெக்ட்டுங்க, இப்படிதான் வெங்காய விலை ஏறிடுச்சு, ஆம்லேட் விலையும் ஏற்றிட்டாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குப்பா. போடலாங்க லாஜிக்கு. 10 ரூபா இருந்த ஆனியன் ஆம்லேட்டு 20 ரூபாயா, 8 ரூபா இருந்த பிளைன் ஆம்லேட்டு 15 ரூபாயா. அப்புறம் அப்புறம் என்ன, வெங்காய விலை மட்டும் தான் குறைஞ்சிருக்கு, ஆம்லேட் விலை குறையவே இல்லையே. அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபா, 1 கிலோ தக்காளி 500 ரூபா, இந்த கேரட் 1000 ரூபா கிலோ, 1 கிலோ கேரட் 1000 ரூபா. ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? சொல்லு மச்சான், இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. கொஞ்சமா தக்காளி சாப்பாடு. என்ன, என் செல்லத்தோட மூஞ்சி வெறும் பெங்களூர் தக்காளி மாதிரி சவந்துகிட்டே போகுது. உன் முகம் சவக்கும் பாரியா. ஒரு நாள் சீடன் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? ஐயா, நம்ம உடுக்க அனுப்பிச்சாருங்க, ஒரு நாள் சீடன் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? ஓ, ரைட் ரைட். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? 10 வருஷம் வண்டி ஓட்டிருக்கேனுங்க. வண்டியா? ஆமாங்க. ஆக்டிங் டிரைவரா நீ? ஆமாங்க, அதுல வெள்ளை சட்டையை போட்டு கார் ஓட்டுறோம், இதுல காவேரி துண்ட கட்டிக்கிட்டு பேய ஓட்டுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓ, சரி, அப்ப பண்ணலாங்கிற? கண்டிப்பா பண்ணிடலாங்க. ரைட், சரி போய் யூனிஃபார்ம் மாத்திக்க, நானும் விக்கு தாடியில வச்சு ரெடி ஆயிடுறேன். சரி, உத்தரம் வாங்கிட்டுங்களா? ஓகே. சாமி வணக்கம் சார். வணக்கங்க, என்ன வேணும் சாமி? நீங்க எனக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிச்சாங்க சார். கும்பாபிஷேகமா? இது கோயிலுக்கு இது கட்ட போறியாக்கு? கோயில் கட்டுங்க சாமி, அந்த விறகெல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் போட்டு பெருசா அந்த சாமி, அந்த அதுக்கு பேரு கும்பாபிஷேகம் இல்லைன்னு யாகம் சாமி. அது என்ன கரவமா சாமி, எனக்கு பண்ணிதாங்க சாமி. என்ன பண்ணி? சரி பண்ணிருவோம், எதுக்கு பண்ணுவோம்னு சொல்லு சாமி. விலைவாசி இருந்து என் முன்னாடி என்ன விளக்கமா தள்ளி அடிக்கிற சாமி. அப்படி என்ன பண்ணு நீ சாமி? தக்காளி சட்னி கேட்ட சாமி, தக்காளி சட்னி கேட்டது தப்பா சாமி, அதுக்கு விளக்கமா தச்சு அடிச்சுட்டா சாமி. தக்காளி விலை ஏறிடுச்சான், நான் என்ன பண்ண சாமி அதுக்கு? அப்ப தக்காளி விலை ஏறிடுச்சா, தேங்காய் சட்னி போட சொல்லு. தேங்காய் சட்னி கேட்டதுக்கு பருப்பு மத்தத்துக்கு மண்ணில் அடிச்சுட்டா சாமி, பொட்டுக்கல்ல ஏறி போச்சான். ஓ சரி, அப்ப புதினா சட்னி? புதினா விலையும் ஏறி போச்சு சாமி. ஓ சரி சரி, அப்ப இந்த எல்லாம் எதுவும் போடாம வெறும் பூண்டு மட்டும் போட்டு ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதுதானே? போட்டதே அடிச்சுடா சாமி. அவங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க சொல்றது புளியும் கொட்ட. ஓ சாமி, அதுவும் வேலை போச்சு. சரி சரி, யாகம் ஒண்ணு பண்ணலையா, காணிக்கை கொடுத்துட்டு போ. நன்றி சாமி. ஆ ஆ சாமி, 1000 ரூபாய் சாமி.
ஆணிக்கு என்னப்பா இவரு 1000 ரூபா தர 2000 ரூபா இல்ல சாமி போன தடவை 1000 தானே கொடுத்த சாமி அட எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு இல்ல போயிட்டானா 1000 ரூபா கொடுக்க சாமி எரிக்கிறதுங்களா புதைக்கிறதுங்களா எது விலைவாசி கம்மியா இருக்கோ அதை பத்தி செஞ்சு விட்டுருவோம் திரும்ப 1000 ரூபா கொடுக்க ஒரு கிலோ தக்காளி 500 ரூபா ஒரு குல தக்காளி 500 ரூபா இந்த கேரட் 1000 ரூபா கிலோ ஒரு குல கேரட் 1000 ரூபா யாரா வேண்டாய் குளிங்கா பீர் ஒண்ணு கொடுங்கண்ணா தம்பி கடை க்ளோஸ்பா இன்னும் சட்டம் மூணு இல்லண்ணா ஒன்னே ஒண்ணு கொடுங்கண்ணா கணக்கு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தை கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் நானா ப்ளீஸ்ண்ணா கையெல்லாம் நடுங்குதுண்ணா பார்த்தா பாவமா இருக்கு சரி பின்னாடி வந்து பிளாக்ல வாங்கிக்கோ ஆனா ஒரு பீர் 200 ரூபா பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணா தம்பி இது மருத்துவ முத்த மாதிரி மருத்துவ பீர் உனக்கு கை நடுங்காம இருக்க வேணும்னா வாங்கு பேனாட்டி கை நடுக்கத்தோடயே கிளம்பு பண்ணப்பா சரிண்ணா சரிண்ணா கூடுங்க கொடுங்க பின்னாடி வாப்பா ஓ பின்னாடி ஓகே தம்பி சைடு என்ன வேணும் எது கடை க்ளோஸ் சொன்னீங்க சரக்கு கடை தான் க்ளோஸ் ஆனா சைடிஸ் கடை இன்னும் 1 மணி நேரம் இருக்கு 5 ரூபா 1 ரூபா பாக்கெட் ஒன்று கொடுங்க அது 6 ரூபாப்பா எது அதுவும் பிளாக்கா ஒரிஜினல் ரேட்டே 6 ரூபா தான் விலைவாசி ஏறிடுச்சு தெரியாதா உனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் 5 ரூபா பாக்கெட் எப்படி 6 ரூபா 1 ரூபா பாக்கெட் ஆகும் என்ன நாடு எங்கே போயிட்டு இருக்கு ஒருத்தரும் கேட்க மாட்டோம் நினச்சிட்டு இருக்கீங்களா நான் கன்சியூமர் கோர்ட்டு போவேன் நான் கேட்பேன் ஏண்டா 150 ரூபா சரக்கு 200 ரூபா போட்டு குடிக்கிற நீ எல்லாம் நாட்டு நலனை பற்றி பேசிட்டு இருக்க ஓ அரை பாட்டில் போயிடுச்சா அப்போ நீ பேசலாம் பேசு பேசு அண்ணே ஒரு கிலோ தக்காளி 500 ரூபா ஒரு குல தக்காளி 500 ரூபா இந்த கேரட் 1000 ரூபா கிலோ ஒரு குல கேரட் 1000 ரூபா யாரா வேண்டாய் எல்லாருக்கும் வணக்கம் டீ காஃபில கொடுத்தாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் மேடம் ரொம்ப நாளாச்சு பிரஸ் மீட் கொடுத்து ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க மேடம் அந்த டீல தான் சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு மத்தபடி அந்த குறையும் இல்ல நம்ம கட்சியில நீங்க நினைச்சேன் டீ காப்பில குறை இருக்கான்னு கேக்கலப்பா மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டேன் மக்கள் கிட்ட ஏது குறை உங்ககிட்ட தான் குறை யாரா அது யார்கிட்ட பேசிக்க ஞாபகம் இருக்கா நிதி அமைச்சர் பருமிலா ராஜராம் கிட்ட பேசிட்டு இருக்கேன் மறந்துடாத சாரி கொஞ்சம் கோபம் ஆயிட்டேன் அடுத்த கேள்வி மேடம் தக்காளி விலை 100 ரூபா கிட்ட வந்துருச்சு இப்போ தக்காளி விலை 100 ரூபா ஏனாலும் கோச்சிக்கிறீங்க பெட்ரோல் விலை 100 ரூபா ஏனாலும் கோச்சிக்கிறீங்க நான் என்னதான் பண்றது அன்னைக்கு வெங்காய விலை ஏன்னு சொன்னப்போ இதே கேள்வி தானே கேட்டீங்க அப்ப நான் எதை பேசுவோம் ஞாபகம் இருக்கா நீங்க வெங்காயமே சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க மேடம் இப்போவும் அதே பதில் தான் அன்னைக்கு வெங்காயம் சொன்னா நீங்க தக்காளி மாத்தி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்த கேள்விப்பா பெட்ரோல் டீசல் விலையை ஏன் மேடம் ஜிஎஸ்டியில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க கொண்டு வர மாட்டோம் அடுத்த கேள்வி உலக கோப்பை கிரிக்கெட்ல இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம் நீர் தான் காரணம் கிரிக்கெட் மட்டும் இல்ல ஃபுட்பால் கபடி ஹாக்கி இதுல எதுல தோத்தாலுமே அது நீர் தான் காரணம் எப்படி சொல்றீங்க இப்படிதான் சொல்றேன் நேரு மேடம் நாட்டுல எல்லாமே விலையேறிச்சு அதுக்கு நீங்க என்னதான் சொல்றீங்க நானும் அதைத்தான் சொல்றேன் அதனாலதான் எல்லாத்தையும் தனியார் கிட்ட வித்துட்டு இருக்கோம் நல்ல வேலை கிடைச்சுன்னா நாட்டையும் நாங்க வித்துருவோம் ஓகேவா மீட்டிங் முடிஞ்சது எல்லாம் கிளம்புங்க மேடம் ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன் நீயா போறியா இல்ல தெரிச்சு ஓட விடணுமா அது உங்க லாபம் முடியாது ஆடம்பர பொருளான தங்கத்துக்கு ஜிஎஸ்டி கம்மி அத்தியாவசியமான சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி ஜாஸ்தி இதுக்கு இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஓ தளபதி மாடுலேஷன் பேசுறியா இது தலைவர் பாட்டை விட்டு ஒரு ஓட வைக்கிறேன் ஓ ஐயோ எல்லாரும் ஓடுங்கடா என்னடா பிரஸ் மீட்னு சொல்லி இவ்வளவு கொடூரமா நடத்துறாங்க அவங்க அப்படிதான்டா எதுக்கு போனோம்னே மறக்க வச்சாங்க பாரு ஆமா கரெக்ட் எதுக்கு போனோம் ஆமா அத மறந்தா பரவாயில்ல சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்களும் பண்ணிருங்க அண்ணே ஒரு கிலோ தக்காளி 500 ரூபா ஒரு குல தக்காளி 500 ரூபா இந்த கேரட் 1000 ரூபா கிலோ ஒரு குல கேரட் 1000 ரூபா ஆமாண்ணே